உலகமெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய பாடுகளின் நாளின் உணர்வுகளை அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்று ஆண்டவருடைய பாடுகளின் புனித வெள்ளி. ஆத்மார்த்தமாக ஆண்டவருடைய பாடுகளோடு நம்மை இணைத்துக் கொள்ளுகின்ற அருமையான நாள் இந்த நாளில். அன்பு மக்களே, ஆண்டவருடைய பாடுகளோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கும் அவருடைய பாடுகளில் பங்கேற்கும் வண்ணமும் துயர்மிகு பாடல்கள் சிலவற்றில் நாம் பங்கேற்று நாம் இந்த பாடுகளை அன்போடு தியானிப்போம். ஆண்டவருடைய பாடுகளைப் போல அன்றாடம் நாம் படுகின்ற பாடுகளையும் அதனோடு இணைத்து நாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம்.
இயேசுவின் பாடுகளை சிந்திக்கின்ற திருப்பாடுகளின் வெள்ளியன்று தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான ஒப்பாரி என்கின்ற சிற்றிலக்கிய வகையிலிருந்து அன்னிமரியாள் தனது மகன் இயேசுவின் பாடுகள் நினைத்து புலம்புகின்ற பாடல் பாடப்படுகின்றது. இப்பாடல் இயேசுவின் பாடுகளின் வாரத்தில் குறிப்பாக திருப்பாடுகளின் வெள்ளியன்று எம் பகுதியில் பாடப்படுகின்றது. இயேசுவின் பாடுகளின் பல்வேறு நிலைகளை 16 பண்களாக வடிவமைத்து திருப்பாடுகளின் வெள்ளியன்று இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் இயேசுவின் பாடுகளை ஒப்பாரி வடிவில் பழைய ஏற்பாட்டு சுட்டிக்காட்டும் புலம்பல் நூல் வடிவில் வடிவமைக்கப்பட்டு பாடப்படுகின்றது. இப்பாடல்கள் முற்காலத்திலிருந்தே பெரியவர்களால் வாய்மொழியாக பாடப்பட்டு பிற்காலத்தில் எழுத்துரு பெற்று இன்று ஒரு சில பாடல்கள் ஒலி ஒளி வடிவில் எல்லோருக்கும் கிடைக்கின்றது. இந்த துயர்மிகு பாடல்களை 16 தலைப்புகளில் பிரித்து ஒவ்வொன்றாக பாடி சிந்திப்பது வழக்கம். இப்பாடல்களின் முத்தாய்ப்பாகிய அன்னைமரியாள் இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை சுமந்து செல்கின்ற துன்பத்தை பார்த்து கண்ணீர் வடித்து தனது மகனின் பாடுகளை ஒப்பாரி வடிவில் பாடுகின்ற துக்கப் பாடலை கேட்டு இயேசுவின் பாடுகளை சிந்திப்போம். நம்முடைய வாழ்வை மாற்றியமைப்போம்.